ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பார்க்க போகிறது இதோ இந்த செடி பற்றி தாங்க. அழகாக ஒரு 6 மாதத்துக்கு பூ பிரச்சனையே இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கணும்னா இந்த செடியை ஈஸியாக வளர்க்கலாங்க. இது காவட்டான்னு சொல்லுவாங்க, காட்டு மல்லின்னு இதுக்கு சொல்லுவாங்க. இது வந்து மல்லிகை பூ இனத்தை சேர்ந்தது. மல்லிகை பூவினுடைய ஜாஸ்மினோன்ற இனத்தில் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை தான் இந்த செடி. சில அதில் வந்து ஒரு சில வகைகள் தான் ஈரோப்பை தாயகமாக கொண்டது, மற்ற எல்லா வகையும் ஏஷியாவை தான் தாயகமாக கொண்டது. அது மாதிரி இந்த காவட்டானும் ஏஷியாவை தாயகமாக கொண்ட ஒரு தாவரம். இது வந்து குத்துச்செடியாக வளரக்கூடிய பூக்கும் தாவரம். இந்த செடியை வந்து நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். இந்த காவட்டானில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறது காவட்டான்னா நார்மலாக ஒயிட் கலரில் தானே இருக்கும். இது என்ன வேறு கலரில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்து ஒட்டு பண்ணி இந்த வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஜாதி மல்லி எப்படி ஒரு பிங்க் ஷேடில் இருக்கும், அந்த பிங்க் ஷேடில் வந்து காவட்டானும் சேர்ந்து இருக்குது. பார்க்க ஜாதி மல்லி மாதிரியே இருக்கும், பட் மல்லிகை பூக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷலான வாசனை இருக்குல்ல, அந்த வகையை சேர்ந்த வாசனை இதில் இருக்காது. இதுலேயும் வாசனை வரும், பட் அது வந்து ரொம்ப பிளசண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த காக்கட்டான்லேயே வர இந்த கலரில் வர காவட்டானும் அதே மாதிரி தான் ஸ்மெல் இருக்கும். நீங்கள் வந்து கடையில் வாங்கி பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இருக்கிறது வந்து ஜாதி மல்லி, ஸ்மெல் இல்லாத காக்கட்டான், அந்த மாதிரி தான் வேரியேஷன் இருக்கும். ஜாதி மல்லியை பொதுவாக நீங்கள் மறுநாள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஆனால் இந்த காக்கட்டான் பூ வந்து 2 நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பூக்கும் போது வந்து வெயிட்லெஸ்ஸாக ஆயிரும். வெயிட்லெஸ்ஸாக ஆகிறதுனால நம்ம எவ்வளோ பூ வச்சாலும் தலையில் தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடி வந்து நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நமக்கு பூ பிரச்சனையே வராது, அவ்வளோ நல்ல ஒரு அழகான செடி. இதை வந்து நம்ம தோட்டத்துலேயும் நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேயும் நம்ம வளர்க்கலாம் ஈஸியாக. அது எப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். மாடி தோட்டத்தில் இந்த செடியை வளர்க்கணும்னு விருப்பப்படப்பட்டால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பெரிய பாத்து டப் எடுத்து அதில் வந்து நல்ல ஹோல் போட்டு வச்சுக்கணும். அதில் வந்து மண் நிரப்பும் போது பார்த்திங்கன்னா மாட்டு சாண உரம், இது வேப்பம் புண்ணாக்கு, மண், செம்மண் மூணும் கலந்து நம்ம வச்சோம்னா ரொம்ப நல்லா வளரும். இதுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சமாக. ஏன்னு கேட்டால் வேப்பம் புண்ணாக்கில் இருக்கிற வந்து கிருமியை வந்து வேர்பூச்சி அது மாதிரி வர்றதையும் இது தடுக்கிறதுனால அதுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. அதனால் இதுக்கு உரம் போடும்போது நம்ம அந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி இப்போ தரையில் நட போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், தரையில் நடுறதா இருந்தால் ஒரு அடிக்கு ஆழம் தோண்டிட்டு அதில் இந்த உரங்களை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த செடியை வச்சா நல்ல பூப்பு பூக்கும். இந்த செடியினுடைய ஆயுள் காலம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் வரைக்கும் கூட ரொம்ப நல்லா பூக்கும், ரொம்ப நிறைய பூ பூக்கும். அதனால 12 வருஷத்துக்கு மேலே ஆகுது உங்கள் செடினா அதை கட் பண்ணிட்டு அது இதை வந்து சும்மா நட்டு கட் பண்ணி நட்டு வச்சாலே கரெக்டான ரெய்னி சீசனில் சூப்பராக வளரும். நம்மளே வந்து கட் பண்ணி இல்லாட்டி பதியம் போட்டு நம்ம வீட்டுக்கு அடுத்த செடியை உருவாக்கிக்கலாம். 12 வருஷத்துக்கு அப்புறமா இது அவ்வளோவா பூக்களுடைய இது வாயில் காலம் முடிஞ்சு போய் பூக்கள் வந்து இருக்காது. மாடி தோட்டத்தில்னா அதை விட குறைவாக தான் இருக்கும், ஏன்னா வேர் பருவரத்துக்கு இடம் இருக்காது இல்லை, அதனால கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் 4-5 வருஷம் ஆகுது நல்லா பூ பூக்குதுனாலே கட் பண்ணி விட்டுட்டு அந்த கட் பண்ண செடியை வந்து வேற தனியாக நட்டு வச்சிங்கனாலே அழகாக பூ பூக்க ஆரம்பிக்கிறது, அதுவும் வளர ஆரம்பிச்சிடும். பொதுவாக கட்டிங் மெத்தடில் தான் இதை வந்து பெருக்க முடியும். இந்த செடி வந்து இப்படி தான் ஃபுல்லாக எப்படி இலையாக வந்து வேர் மண்டி போய் எப்படி இருக்குது பாருங்கள், குத்து செடியாக இப்படி தான் வளரும். இந்த செடி வளரும் போது நீங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் அந்த டைமில் வந்து என்ன பண்ணணும்னா ட்ரிம் பண்ணி விடணும். ஃபுல் செடியுமே கரெக்டாக ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா, நல்லா உரமும் வச்சு விட்டிங்கன்னா அது வந்து நல்லா புது புது கிளைகள் வளர ஆரம்பித்து ஒரு செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு நல்ல பூ கொடுக்கும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு அப்புறமா அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து வெயில் காலம் வந்ததுன்னா இது வந்து பூக்காது, வின்டர் சீசனுடைய பூ இது. ஸோ வின்டரில் வந்து இது நல்லா பூ பூக்கும். இது வந்து 40 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் உள்ள வெயிலை தாங்கிக்கும். அதுக்கு மேலே வந்ததுன்னா செடிக்கு ஒன்றாகாது, பூக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும், பூக்கள் குறைஞ்சிரும். அதனால நம்ம வந்து அந்த வெயில் வந்து அது வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்ல பூக்களை பார்க்கலாம். இந்த செடி நம்ம வளர்க்குறதா இருந்தால்
நம்ம வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடி கூட இந்த மழை காலத்துல எல்லாம் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை ரெகுலரா உரம் கொடுக்கணும். அப்படி உரம் கொடுக்க கொடுக்க நிறைய மொட்டுகள் வரும். பாருங்க இந்த செடி கூட எவ்வளவு உரம் அப்படியே மொட்டு எவ்வளவு இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து விவசாயிகள் வந்து நிறைய பேர் பயிரிடுவாங்க. இது கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து 600 ரூபாய் வரைக்கும் கூட போகும். இந்த ஆனா நம்ம வந்து வீட்டுல வளர்த்தோம்னா நம்ம தலைக்கு வந்து பூக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி நல்ல பூ கொடுக்கும். உரத்தினுடைய அளவை குறைய குறைய பூக்களினுடைய சைஸ் வந்து குறைஞ்சிரும். அதனால நல்ல உரம் கொடுக்கலாம். அதே மாதிரி இதுல வந்து ஒரு வெள்ளை பூச்சி வந்து உட்காரும் இந்த செடியில. அது வந்து ரெகுலரா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் உரம் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது கஷ்டம்தான். அதனால நீங்க தொடர்ந்து ஒரு பர்டிகுலர் இடைவெளியில, அதாவது ஒரு இந்த பூக்குற பருவம் இருக்கும் போது 15 நாளைக்கு ஒரு முறையோ 20 நாளைக்கு ஒரு முறையோ நீங்க ரெகுலரா அந்த ஏதாவது பூச்சிக்கொல்லி பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா தான் இந்த பூக்கள் வந்து நல்லா இருக்கும். அந்த வண்டு வந்து செடியில உட்கார்ந்தாலே பூவுனுடைய சைஸ் வந்து சின்னதாயிரும். ஏன்னா அதனுடைய சத்தெல்லாம் அந்த வண்டு வந்து உறிஞ்சிரும். அதனால வந்து எப்பவுமே இந்த செடிக்கு வந்து உரம் கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கறதும் ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பா நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்க பூக்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்து உங்க செடி வந்து கீழே இருந்து பொதர் மாதிரி வளருதுன்னா அதை கூட கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டா பூச்சி தொல்லையில இருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கலாம். இல்ல ஃபுல்லா கீழே எல்லாம் வருதுன்னு சொன்னா அந்த இடத்த எல்லாம் ட்ரிம் பண்ணும் போது கட் பண்ணி விடுங்க. அப்படின்னா வந்து கொஞ்சம் பூச்சி தொல்லை குறையும். மற்றபடி எப்படி பாத்தீங்கன்னாலும் பூச்சி இல்லாம இருக்கவே இருக்காது. அதனால கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தேன் தான் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தினா தான் நம்ம நிறைய மகசூலை பார்க்க முடியும். பூக்கள் ஒன்ஸ் பூத்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்த பிஞ்சிங் மெத்தட்ல நம்ம கட் பண்ணி விட்டா ரொம்ப நிறைய புதுக்களை வந்து நிறைய பூக்கள் வரும். இந்த செடிக்கு வந்து தண்ணி வந்து ரெகுலரா ஈரப்பதத்தோட இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. வெயில் கால இப்போ இதனுடைய சீசன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து நம்ம கேர் எடுக்க வேண்டிய டைம் மார்ச் வரைக்கும் தான். அந்த டைம்ல மட்டும் நம்ம ரொம்ப நல்லா கேர் எடுத்து பார்த்துட்டு மீதி நேரம்லாம் நார்மலா வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் ரெகுலரா கொடுத்தோம்னா போதும். வேற எது உரம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகஸ்ட்ல இருந்து தான் அந்த ட்ரிம் பண்றது உரம் கொடுக்கறது எல்லாத்தையுமே நம்ம கேர் எடுத்து பார்க்கணும். வெயில் வந்து ரொம்ப பட்டாலும் ஒண்ணாகாது. அதனால அதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. மழை வந்தா பூக்களினுடைய அளவு குறையும். பட் 2 நாள் மழை வந்துட்டு அதுக்கப்புறமா போகும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவா நிறைய பூ பூக்கும். அதனால நமக்கு நல்லதுதான் நடக்கும் மழை வந்தாலும். இதுல வெயில் தான் இதுக்கு வந்து பாதகமான சுச்சுவேஷனை கொடுக்கும். காவட்டான் செடி வந்து வெள்ளையும் சரி இந்த கலரும் சரி ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. அப்புறமா நம்ம தலையில வைக்கிறதுக்கும் நல்ல பூ கிடைக்கும். அதனால மாடி தோட்டமா இருந்தாலும் சரி தரையில வைக்கிறதா இருந்தாலும் சரி நீங்களும் இந்த செடியை வளர்க்க ஆசைப்படுவீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த செடி வளர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் இது மாதிரி கேர் கொஞ்சம் கொஞ்சம் கேர் எடுத்தா போதும். ஒரு 6 மாசம் கேர் எடுத்தா போதும். அந்த 6 மாசமும் நமக்கு பூக்கு எந்த பஞ்சமும் இல்லாம நிறைய பூக்களை நம்ம கிடைக்கும். நமக்கு ஈஸியாக வளரக்கூடிய இந்த செடியை நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வளர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து இது கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா கேர் எடுத்தீங்கன்னா இதில் இலையே தெரியாத அளவுக்கு பூ வந்து அப்படியே மண்டி பூக்கும். அவ்வளோ பூ பூக்கும். அதனால நீங்களும் இந்த செடியை ரொம்ப கேர் எடுத்து சூப்பராக பூ பார்த்து 6 மாதம் நல்ல வளமாக ஆசை தீர பூ வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு இவ்வளோ நேரம்.